ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்ரோஸ் லைஃப் ஸ்டைல். யூகேயில் இருக்க ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். என்னோட சேர்த்து உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். வாங்க போகலாம். யூகேலையும் இப்போ சம்மர் சீசன், செம்ம ஹாட்டாக இருக்குது. ஒரு 29 டிகிரி கிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதனால தான் ஒரு சூப்பரான பிளேஸுக்கு இன்றைக்கி நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்குக்கு தான் நம்ம போகிறோம். சென்ட் ஹேண்ட்ரியாஸ் லேக்குன்னு சொல்லிட்டு கென்ட் கிட்ட இருக்குது. ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு, ஒரு நல்ல ஃபன் பண்ணலாம். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லேக்குங்க இது. கண்டிப்பாக யூகேயில் இருக்கவங்க மறக்காமல் போய் இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. இன்றைக்கி போகிற இடம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நல்ல வெயில், 29 டிகிரி டெம்பரேச்சர் தான், நல்ல ஹாட்டுங்க. ஆனால் இங்கே பிளேஸ் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க அந்த லேக்கில் இருக்க பிளேஸை. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் to 1.5 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சுங்க ட்ராவல் டைமு. இந்த லேக் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தாங்க பார்த்தோம். நல்லா ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. அதனால தான் சரி எட்டியாச்சும் இன்றைக்கி போயிடணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். சம்மர் டைமுன்னு சொல்கிறதுனால ஆன்லைனில் வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா என்றைக்கி அது நல்ல ஆஃபராக இருக்கோ அன்றைக்கி வந்து இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடினாலே வந்து இன்டர்நெட்டில் வந்து புக் பண்ணிவிட்டு போனால் நல்லதுங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு போகிறது தான் எல்லா இடத்துக்கும் சேஃபு. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். சம்மர் டைமில் தான் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நல்லா க்ரீனரியாக பார்க்க முடியுங்க. மற்ற நேரத்துலலாம் பார்க்கும்போது இந்த வின்டர் டைமில் வந்து கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருக்கும். லீவ்ஸே இருக்காது, ட்ரீயில் எல்லாமே ட்ரையாக இருக்கும். இப்போ தான் வந்து நல்லா க்ரீனரியாக நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த லேக்கோட ஓவர் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில்ட்ரன்ஸ்லாம் வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல வாட்டர் ரைடு எல்லாமே, அந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சீப்பாக இருக்கும். இங்கே வந்து நம்ம புக் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம இந்த லேக்குக்கு ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்கெலாம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிசப்ஷன், இங்கே போய் தாங்க நம்மளோட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் நம்ம புக் பண்ணதுக்கு. நம்ம லேக்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். மறக்காமல் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரும்போது சன்ஸ்க்ரீம் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு வர்றது நல்லது. ஏன்னா நிறைய நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கிட்டே வந்து பெருசாக சன்லைட் அந்த இதுலேயே இல்லாமல் இருந்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு நல்லா அந்த சன்லைட் வந்து நம்மளுக்கு அந்த தலை சுற்றுற மாதிரியெல்லாம் ஃபீல் கொண்டு வர அளவுக்கு நல்ல ஹாட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சன்ஸ்க்ரீம்லாம் எடுத்துட்டு ப்ரிகாஷனோடு வந்துட்டால் நல்லா சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த பிளேஸ்க்கு. இந்த ரைட் சைடில் தாங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் நம்ம. நம்ம இங்கே இந்த மாதிரி செப்பரேட்டாக இங்கே இருக்க போட்டோ எடுத்தும் நம்ம வந்து 1 ஹவருக்கு வந்து 25 பவுண்ட்ஸ் பர் பர்சனுக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளோட செப்பரேட்டாக நம்ம வச்சுருந்து ஒரு போட்டோ எடுத்துகிட்டு வந்தும் இங்கே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 ஹவருக்கு வந்து 15 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. அதனால் சீசன் டைம்னால இப்போ கொஞ்சம் பார்த்து முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பெட்டர். அது ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா லேக்கோட வியூ பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காகவும் இருந்தது வாட்டர். இந்த வாட்டர் வந்து தேம்ஸ் ரிவர்லேருந்து வர வாட்டருங்க இது. அந்த ஸ்போர்ட்ஸ் அங்கே லேக்குக்கு சென்டராக இருக்க அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு 28 பவுண்ட்ஸுங்க பர் ஹவருக்கு. இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக காமாக நல்லா அமைதியாக இருந்ததுங்க. சம்மர் லீவுக்கு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து பிளான் பண்ணி வாங்க. நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேஸ் மாதிரி இங்கே இருக்கும். சிங்கிள் பர்சனாக வந்தால் 25 பவுண்ட்ஸுங்க.
டபுள் பர்சனாக சொல்லிவிட்டு இந்த போட் எடுக்கும் போது 30 pounds 1 hour. சி வாட்ரு கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக ஒரு மாதிரி ப்ளூவாகவும் க்ரீனாகவும் இருந்தது. நல்லா இந்த ஒயிட் பீப்புள்ஸ்லாம் வந்து இந்த வாட்டரில் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 6% 7% அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு பிக் போட் மாதிரி இருக்குங்க, அது பெடல் பண்ணணும். அதுக்கு வந்து 1 hour வந்து 60 pounds 6 people அந்த மாதிரி அந்த போட்டில் ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்க்கும் வந்து நம்ம பேடல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு சூப்பராக இருக்கும். லேக் வந்து கொஞ்சம் பெருசுனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இனிஷியலாக கிராஜுவலான ஒரு துடுப்பு அந்த ஸ்பீட்லேயே ஒரு லிமிட்டட் ஸ்பீட்லேயே போடுறது நல்லது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா துடுப்பு ஃபாஸ்ட்டாக நல்லா போட ஆரம்பிச்சிட்டோம். போக போக வந்து நம்மளுக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்லோவாக ஒரு 10 minutes துடுப்பு போடுறது, ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுக்கிறது. நல்லா இந்த வாட்டரில் வந்து நம்மளுக்கு இருக்கும்போது நல்லா அந்த சில் ஹேர்லாம் நம்மளுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். இந்த பிளேஸ் தாங்க ஈச் பர்சனுக்கு 28 pounds. அவங்க வந்து நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து நமக்கான யாராவது ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா நம்ம வீடியோஸ் எடுக்கலாம். ஜென்ரலாக இல்லைனா வீடியோஸும் அலோட் கிடையாதுங்க அந்த மாதிரி அந்த ப்ரைவேட் பிளேஸ்க்கு. எங்களோட 1 hour முடிஞ்சிச்சுங்க, நாங்கள் வெளியே வந்துட்டோம். நல்லா வந்து இந்த தண்ணிக்கு வந்து காலில் தண்ணி படுறது நல்லா சில்லுன்னு நல்லா சூப்பராக இருந்தது. 1 hour டைம்குள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஃபுல் லேக்குமே வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு வந்துடணுங்க. அப்படி இல்லைன்னா அங்கே வந்து சேஃப்கார்டு இருக்காங்க, அவங்க வந்து அந்த டைம் முடித்தோடனே அவங்க ஸ்பீட் போட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டுருவாங்க. இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்குங்க ரிசப்ஷன் ஏரியா பக்கத்தில். நிறைய வந்து சேஃப்டிக்கான பர்பஸில் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஐஸ்கிரீமோடு நாங்கள் இந்த பிளேஸை விட்டு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். யூகே சைடில் இருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு தடவையாவது போய் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இங்கே இருக்க ஒர்க் லைஃப்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டு தான் இங்கே ஒரு சின்ன லைஃபாகவே போயிட்டுருக்கும். இங்கே இப்போ இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்டுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நமக்கான ஒரு 1 day ஒரு 2 hoursஆவது 2 to 3 hoursஆவது நமக்குன்னு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பி லைஃபாக வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது சூப்பராக இருக்குங்க. லேக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி தான். நம்மளுக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால ஆன்லைன்லேயே நம்மளுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை சைன் பண்ணி அனுப்பணும். இது வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணி நம்ம
சைன் பண்ணி அமுச்சு விட்டுடணும். அப்போ தான் நம்ம புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம பயப்படலாம் தேவையில்லைங்க. சேஃபுக்காக அங்கே வந்து நிறைய வந்து சேஃப்கார்ட்லாம் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணால் போதும், உடனே இம்மீடியட்டாக வந்து நம்மளை சேஃப் பண்ணிடுவாங்க, காப்பாற்றிடுவாங்க. நம்ம லேக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி, போட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி தான் நம்மளுக்கு வந்து போட்டே எடுக்க விடுவாங்க. லேக்லேருந்து வெளியே வந்தாலே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. அதுக்கும் முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டு வரணும். முன்னாடி புக் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து நேரில் போகிறதோட ஆன்லைனில் சீப்பாக இருக்கும் நம்மளுக்கு. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் பெருசாக வந்து எங்குமே இங்கே வந்து ஸ்டே பண்ணலங்க. நாங்கள் இந்த டைம் வந்து ஒரு 3 o'clock போல் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 1:30 to 2 o'clock போல் வீட்டிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் நாங்கள் 3 o'clock கிட்டே வந்துட்டோம். 3:30 ஸ்டார்ட் பண்ணோம், 4:30 எங்களுக்கு எங்களோட ரைட்லாம் முடிஞ்சுது. கண்டிப்பாக நமக்கு தேவையான ஸ்நாக்ஸோ வாட்டரோ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு வர்றது பெட்டருங்க. ஏன்னா இங்கே அங்கங்கே வந்து டக்குன்னு நமக்கு ஷாப் இருக்காது, நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணி வாங்க முடியாது. அதனால் மோஸ்ட்லி நமக்கு என்னென்ன திங்ஸு தேவையோ நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்தோன்னா நல்லா ஹாப்பியாகவும் ஒரு ரிலாக்ஸாகவும் நம்மளோட வெக்கேஷன் வந்து நல்லபடியாக அந்த டேவை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.